வெல்கம் பேக் டு அப்ரா மீடியா. நான் உங்கள் பிரவீன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இந்த வீடியோ இதை பற்றி இருக்க போதுன்னா, மேக்ஸிமம் ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே வந்து இந்த கோவிட் வைரஸ் வந்து இந்த உலகத்தில் வந்து பரவிட்டு, இந்த 4 பேருக்கும் டெல்டா, இப்போ ஒமேக்ரான் புது புது வேரியன்ட் வந்து வந்துருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த நிறைய வருடங்கள் வந்து லாக்டவுன் போட்டாங்க, பார்சல் லாக்டவுன், ஃபுல் லாக்டவுன். இந்த 4 பேருக்கும் சண்டேஸ், இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சண்டேஸ் லாஸ்ட் ரீசெண்டாக லாக்டவுன் போட்டாங்க. ஸோ இவ்வளோ லாக்டவுன் போடுறாங்க. பட் இதில் வந்து லாக்டவுன் போடுறதுனாலையும் இந்த கொரோனாவனால் யார் பாதித்தாங்கன்னு சொல்ல போனால், முக்கியமாக சொல்ல போனால் இந்த எஜுகேஷன், யாரெல்லாம் படிக்கிற பசங்க வந்து நல்லா பாதித்தாங்கன்னு சொல்ல முக்கியமாக என்னோடய பார்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன். செகண்ட் வந்து இந்த மிடில் கிளாஸ் பீப்புள் அண்ட் அட்லாஸ்ட் இந்த ரொம்ப ரொம்ப புவர் பீப்புள், கூலி அதாவது டெய்லி வேஜஸ் போகிற மக்கள். ஸோ இது ரெண்டு பேர் தான் முக்கியமாக அஃபெக்ட் ஆகுன்னு சொல்ல முடியும். ஸோ ரீசண்டாக வந்து ஸ்பெயின், அதாவது யூரோப்பில் இருக்கிற ஸ்பெயின் நாட்டை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கோவிட் வைரஸ் வந்து கடைசி பேருக்கும் இருந்து தான் இருக்கும், ஸோ இதுக்கு ஒரு எண்டே கிடையாது, முடிவு இதோட முடிவு எப்போன்னு நம்மளால் சொல்ல முடியாதுன்னு அந்த நாட்டில் இருக்கவங்க வந்து இது ஒரு சாதாரண காய்ச்சல் நோன்னு அந்த நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட்டை அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து அந்த நாட்டில் இருக்கவங்க வந்து மாஸ்க்கு, அதுக்கப்புறம் இதுக்கான இன்ஜெக்ஷன் எல்லாமே எதுவும் மேண்டடரி கிடையாது. ஸோ நார்மலாக அந்த நாட்டில் இருக்கிற மக்களுக்கு வந்து அந்த கவர்மெண்ட் வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காங்க, இது ஒரு சாதாரண காய்ச்சல், ஸோ இதுக்கு எந்த ஒரு லாக்டவுனும் தேவையில்லை, எந்த ஒரு ப்ரிவென்ஷன் மெஷர்ஸ் வந்து மேண்டடரியாக தேவையில்லை, அவங்கவுங்க பாதுகாப்பாக இருக்கணும். எப்படி நம்மளுக்கு ஒரு காய்ச்சல் வருதோ, எப்படி ஒரு நம்மளுக்கு ஒரு ஃபீவர் நார்மலாக வருதோ, அந்த மாதிரி இந்த கோவிட்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரீசண்டாக வந்து உலக வங்கியோட கல்வி இயக்குனர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் வந்து பார்கள், அதுக்கப்புறம் உணவகங்கள், அதுக்கப்புறம் டெய்லி நம்ம வேலை செய்கிற கம்பெனிஸ் எல்லாமே திறந்துருக்கும் பொழுது, இந்த ஸ்கூல்ஸை மட்டும், ஸ்கூல்ஸ் காலேஜஸை மட்டும் நீங்கள் எதுக்காக மூடுறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள், ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் டாஸ்மாக் பார் செயல்படுதுன்னா, அதில் குடிச்சிட்டு வரவங்களும் அவங்க வீட்டுக்கு போயிட்டு தான் இருக்காங்க. கொரோனா பரவிட்டு தான் இருக்குது, பரவ சான்சஸ் இருந்து தான் இருக்குது. ஸோ எக்ஸ்பெஷலி இந்த ஸ்கூல் அண்ட் காலேஜை மட்டும் எதுக்கு மூடணும் வந்து ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது. ஸோ ஏன்னா பர்சனலி சொல்ல போனால், எனக்கே வந்து நான் ஒரு MBBS ஸ்டூடெண்ட், நான் பிலிப்பைன்ஸ் தான் நான் படிக்கணும். ஸோ பிலிப்பைன்ஸ் படிக்கிறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே வந்து என்னை மாதிரி இருக்கிற பிலிப்பைன் ஸ்டூடெண்ட் வந்து அவங்களோட MD, அதாவது அங்கே BS MDன்னு ரெண்டு இருக்கும் MBBS கோர்ஸ் முடிக்கணும்னா. ஸோ BS இந்தியாவில் முடிச்சுட்டு MD அங்கே போய் படிக்கிற மாதிரி இருக்கும். பட் இன்னும் வந்து நாங்கள் என்னோடய பேட்ச் வந்து 2019 வந்து ஸ்டார்ட் ஆன பேட்ச், 2019 அட்மிஷன் போட்டோம். பட் இந்த 4 பேருக்கும் நாங்கள் பிலிப்பைன்ஸ் போக முடியாத அளவுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்கோம். ஸோ ஆஸ் அ பர்சனலின்னு சொல்ல போனால், நான் ரொம்ப ரொம்ப அஃபெக்ட் ஆகியிருக்கேன். என்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் முக்கியமாக எஜுகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பாயில் ஆகிருக்குன்னே சொல்லணும். ஸோ என்னோடய கோரிக்கை, இந்த வீடியோ வந்து பார்க்குற மக்கள் கொஞ்சம் சிந்திக்கணும். எத்தனை நாள் வந்து இந்த கோவிட் இருக்கும்னு நம்மளால் சொல்ல முடியாது. அதுக்கு வந்து என்னெல்லாம் ப்ரிவென்ஷன் மெஷர், மாஸ்க் போட்டுட்டு போகலாம், அதுக்கப்புறம் எந்த மாதிரியெல்லாம் ப்ரிவென்ஷன் மெஷர்ஸ் தான் பார்க்கணும் தவிர, ஒட்டுமொத்தமாக காலேஜ் ஸ்கூல் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு வீட்டில் ஆன்லைனில் வந்து இந்த மாதிரி இருந்தால், இந்த எதனால் நான் இதை சொல்கிறேன்னா, இந்த கோவிட் முடியறதுக்கு எத்தனை நாள், எத்தனை வருடம் ஆகலாம் நம்மளால சொல்ல முடியாது. ஸோ என்ன என்னோடய சார்பாக, என்ன மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் சார்பாக வந்து எக்ஸ்பெஷலி இந்த ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய பேர் சொல்கிறாங்க கோவிட் வந்தாலே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எதை மூடணுன்னா, இந்த ஏர்போர்ட்ஸ்லாம் மூடுங்க, ஏர்போர்ட்ஸ் வந்து தான் பரவுதுன்னு சொல்கிறாங்க. பட் என்ன சொல்ல போனால், ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே வந்து பிலிப்பைன்ஸ் போயிட்டு படிக்காத ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டால் ஆன்லைன்லேயே மேக்ஸிமம் முடிச்சுடுவாங்க, அது பிரச்சனை கிடையாது. ஃபார் மெடிசன் எடுத்துக்கும் பொழுது ப்ராக்டிக்கலி தியரிட்டிக்கலி அங்கே நேரில் போயிட்டு ஃபிஃப்த் ஃப்ளேஷ் கிளாஸ் அட்டன் பண்ணால் தான் நம்மளால் வந்து கவனிக்க முடியும். ஸோ இந்த 4 வரைக்கும் எங்களால் எதுவும் பண்ண முடியாமல் இருக்கும். ஸோ கவர்மெண்ட்ஸ் வந்து இதை வந்து நல்லா ஆராய்ந்து பார்க்கணும். ஸோ எங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப் வந்து ஸ்பாயில் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து யாரெல்லாம் ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியல் ஆகட்டும், ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், பேரண்ட்ஸ் ஆகட்டும், மக்கள் யாராவது பார்த்துன்னா உங்களுக்கும் ஒரு யோசிக்கணும். இந்த 4 பேருக்கும் கோவிட் இருந்து தான் இருக்குது, இருக்கவும் போகுது. அதுக்குன்னு வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப், முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப் தான் அதை பாதிக்கப்படுது. ஸோ என்னுடைய கோரிக்கை என்னென்னா, ப்ளீஸ்
ஆஸ் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஷியல் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஏதாச்சும் ஒரு மூலையில் இருக்கிற மக்களுக்கு போய் சேர்ந்ததுன்னா அல்லது வந்து ஒரு எதர்ச்சியாக யாராச்சும் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் இதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டெப்ஸ் எடுங்க. ஸோ படிக்கிறது வந்து அவங்க கவர்மெண்ட் கையில் தான் இருக்குது. ஏன்னா வந்து விசா வந்து நியூ விசாஸ் வந்து பிலிப்பைன்ஸ்க்கு இன்னும் அப்ளை பண்ணாமல் இருக்காங்க. ஏன்னா வந்து இந்த கோவிட் ஒரு காரணம் காட்டி இன்னும் அந்த கவர்மெண்ட்டும் இன்னும் விசா தராமல் இருக்காங்க. இந்தியன் கவர்மெண்ட்டும் எந்த ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்காமல் இருக்காங்க. ஸோ ப்ளீஸ் இந்த வீடியோ வந்து கவர்மெண்ட்டுக்கும் சரி மக்களுக்கும் சரி ஒரு இது வரணும். ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப் வந்து இதில் ரொம்ப ஸ்பாயில் ஆகிருக்கு. அதுதான் என்னோடய பர்சனல் வீடியோவாக இந்த வீடியோ இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதை பற்றி தான் நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரவீன்.